Hi viewers, இன்னைக்கு பாய் வீட்டு சமையல்ல முட்டை பொடிமாஸ் செய்ய போறோம். இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். முட்டை பொடிமாஸ் செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முட்டை 6, பெரிய வெங்காயம் ஒரு 1/2 kg வெங்காயம் நான் இது வந்து நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகாய் வந்து நீல மிளகாய். இதுல காரம் கம்மியா இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம இதை எச்சா போட்டுக்கலாம். மல்லித்தலை 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு, 1 தக்காளி பழம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். சூடாயிடுச்சு, ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு, இப்ப நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இதுலயே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு, நல்லா இது சாத்தே ஆகட்டும். இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டும் தக்காளியும் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து பாதி சாத்தே ஆயிடுச்சு, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது கூடவே தக்காளியும் ஒன்று போட்டுக்குவோம். அதில் மல்லித்தலையும் இதுலேயே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமும் சாத்து இறங்கட்டும். அந்த வாட்டர்ல இது நல்லா இஞ்சி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டையை போட்டுக்கலாம். நல்லா இப்போ சாத்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் எக்கு ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம வணக்கலாம். இதைய இது பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதைய சர்வ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்க. வீட்டில் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.